நம்மளுடைய விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து சிறிது காலம்தான் ஆன நிலையில அவருடைய ரசிகர்களுக்கு தமிழ்நாட்டுல பஞ்சமே இல்ல அப்படின்னு நாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட படம் வெளிவந்தாலே அதை போய் பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. விஜய் சேதுபதி தற்போது வேதா, சீதா காத்தி, மாமனிதன், 96, கருப்பன், அநீதி இன்னும் ஏகப்பட்ட படங்களை நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் விஜய் சேதுபதி 7 படமாவது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் நடிக்கிற எல்லா படமும் சரியான வசூலை ஈட்டி கொடுத்துன்றதுன்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுரு. இப்போ விஜய் சேதுபதியை பத்தி யாருக்கும் தெரியாத ரகசியம்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லி தானே கேக்குறீங்க? ஆமாங்க, சொல்றேன். அதாவது விஜய் சேதுபதி ஒரு சிறந்த நடிகர், ஓரளவுக்கு வந்து டான்ஸ் ஆடுவாரு, ஆனா செம்மையா நடிப்பாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா அவரை பத்தி யாருக்குமே தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஜு விஸ்வநாதன் இயக்கத்துல ஆரஞ்சு மிட்டாய் படத்துல நம்மளுடைய விஜய் சேதுபதி நடிச்சாரு. அந்த படத்துல கதை வசனம் எழுதினதே நம்மளுடைய விஜய் சேதுபதி தாங்க. அது மட்டும் இல்லங்க, தற்போது மீண்டும் வந்துட்டு பிஜி விஸ்வநாதன் இயக்கத்திலே ஒரு படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அந்த படத்துல நம்மளோட விஜய் சேதுபதி நடிக்கிறது மட்டும் இல்லாம கதை திரைக்கதை வசனமும் எழுதியிருக்காருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? விஜய் சேதுபதி அடுத்ததா டைரக்டரா வந்துட்டு கிளம்பிறங்க போறாரு அப்படின்றதாங்க அர்த்தம். இதனால வரைக்கும் நம்மளோட விஜய் சேதுபதிக்கு நன்றாக நடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா விஜய் சேதுபதி கிட்ட தமிழ் சினிமா குறித்து ஏகப்பட்ட திறமைகள் ஒளிந்துட்டு இருக்கு. ஆனா அதை அவர் வெளியே சொல்றதே இல்லைங்க. கூடிய சீக்கிரமா விஜய் சேதுபதி ஒரு நல்ல படத்தை இயக்குவார், அந்த படமும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்றது அனைத்து விதமான தயாரிப்பாளர்களின் ஒருமித்த கருத்தாகவே இருந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விடுன்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.